அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சர்ஜினா என்ன? நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிரான்சியன்ட் வோல்டேஜ் சர்ஜின் அப்படின்வாங்க, இல்ல டிரான்சியன்ட் அப்படின்வாங்க, இல்ல பவர் சர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த சர்ஜினா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆம்ஸ் போயிட்டே இருக்கு. அதோட மேக்ஸிமம் அதோட லோட் ஆம்ஸ் அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆம்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு 100 ஆம்ஸ் போகுது, திடீர்னு ஒரு 200 ஆம்ஸ் போகுது, போயிட்டு திருப்பி எகைன் வந்து அதோட 10 ஆம்ஸுக்கே வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும், 230 வோல்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வோல்ட் போகுது, சடனாக திருப்பி 230 வோல்ட்டுக்கு திருப்பி எகைன் வந்துருது. ஸோ இந்த மாதிரி சடன் ரைஸ் இன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் மில்லி செகண்ட், அதாவது இன்னும் மைக்ரோ செகண்ட், நாட் மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட்ல அந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சர்ஜ் ஆர் அதர்வைஸ் டிரான்சியன்ட் வோல்டேஜ் சர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த சர்ஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சிம்பிளாக இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வேலை சொல்லணும்னா, இன்க்ரீஸ் இன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் எ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இஸ் கால்ட் எ வாட், பவர் சர்ஜ் டிரான்சியன்ட் வோல்டேஜ் சர்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பவர் சர்ஜ் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பவர் சர்ஜ்லேருந்து உங்கள் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பவர் சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர எல்லா அப்ளையன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் அப்படின்றது ஒரு சிலரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது நீங்கள் அந்த மேனுவல் கேட்லாக்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அப்படி கேட்டுட்டு அப்படி இல்லைனா பவர் சர்ஜ் ப்ரொடெக்டர் சின்னதாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16 ஆம்ப்ஸில் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் சர்ஜ் ப்ரொடக்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சர்ஜ் ப்ரொடக்ட் சின்னதாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ளக் டைப்பில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு ஜங்ஷன் பாக்ஸோ இல்லை ஸ்பைக் பஸ்டோ வாங்கிட்டு அது ஸ்பைக் பஸ்ட்னாலே அதில் வந்து சர்ஜ் ப்ரொடக்டர் வந்து இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்கள் ஏதாவது ஒரு டிரான்சியன்ட் வோல்டேஜ் வந்தாலோ இல்லை ஒரு ஸ்பைக் வந்தாலோ உங்களுடைய எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகாது சரிங்களா. நீங்கள் வந்து கேட்லாக் போகிற எல்லா அப்ளையன்ஸ்லையுமே அந்த மாதிரி வருது. அப்படி இல்லைனா செக் பண்ணி கேட்லாக வாங்கிட்டு நீங்கள் அடிஷனலாக வாங்கி போடுங்க. ஸோ இந்த சர்ஜ் ப்ரொடக்டர் இருக்குல்ல, இந்த சர்ஜ் ப்ரொடக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிவிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். டிவிஎஸ்எஸ் அப்படின்னா டிரான்சியன்ட் வோல்டேஜ் சர்ஜ் சப்ரஷன் சொல்லி சொல்லுவோம், இல்லைனா எஸ்பிடின்னு சொல்லுவோம். எஸ்பினா சர்ஜ் ப்ரொடக்டர் டிவைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் எஸ்எஸ்சி அப்படின்னு சர்ஜ் ப்ரொடக்ஷன் சர்ஜ் சப்ரஷன் எக்யூப்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டிவிஎஸ்எஸ், எஸ்எஸ்இ அண்ட் எஸ்பிடி சரிங்களா. இதெல்லாம் வந்து சர்ஜ் ப்ரொடக்டோடைய வேற வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம். அது வந்து அவங்க மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சரர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டெல்லாம் வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த சர்ஜ் ப்ரொடக்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சிம்பிள், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் அண்ட் ஐ மீன் நாட் ஹை வோல்டேஜ், அந்த உங்களுக்கு டிரான்சியன்ட் வோல்டேஜ் அந்த டிரான்சியன்ட் அந்த கரண்ட் நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த எக்ஸஸ் அந்த வோல்டேஜ் வோல்டேஜோ இல்லை ஸ்பைக்ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கரண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி டைவெர்ட் பண்ணிடும் சரிங்களா. எப்படி டைவெர்ட் பண்ணா, எர்த் மூலமா டைவெர்ட் பண்ணும். ஃபார் எனி எக்ஸாம்பிள், ஃபார் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க, சர்ஜ் ப்ராடக்ட் போட்டிருக்கீங்கன்னா அதோட எர்த்திங் சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்கணும். அப்போ தான் அந்த சர்ஜ் ப்ராடக்ட் கூட வேலை செய்யும். ஏன்னா சர்ஜ் ப்ராடக்ட் என்ன பண்ணுனா உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கிரேட் பண்ணிட்டு வர அந்த எக்ஸஸ் கரண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணி அதை டைவெர்ட் பண்ணிட்டு டைவெர்ட் பண்ணுனா உங்களுக்கு எங்கே என்ன போகும்னா எர்த்துக்கு போகும். லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கே நீங்கள் கிரேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். அப்படி கிரேட் பண்ணும்போது என்னன்னா இட் எலிமினேட்ஸ் த வோல்டேஜ் ஓகேவா. மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கிரேட் பண்ணி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சர்ஜ் ப்ரொடக்டோட மெயின் ஃபங்க்ஷன் சரிங்களா. அதாவது டிவிஎஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்பிடியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஒன்று சொன்னது தெரியுங்களா, அதோட ஃபங்க்ஷனும் வந்து அதே சேம் இதுதான். இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம், பட் ஆனால் சர்ஜ் ப்ரொடக்டோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான். ஸோ சர்ஜ் ப்ரொடக்டோடைய சோர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அதோட சோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் சரிங்களா. அது வந்து ரொம்ப மெயினான ஒரு சோர்ஸ். அது லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வரும்போது நீங்கள் நிறைய ஹை திடீர்னு ஒரு எக்யூப்மெண்ட் மேலே வந்து வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து வெளியில் டைவெர்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல சர்ஜ் ப்ரொடக்டர் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போகும். அப்படி இல்லைனா உங்கள் எக்யூப்மெண்ட் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும் சரிங்களா. ஸோ மெயின் சோர்ஸ் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். ஹை பவர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால் லிஃப்ட்டு, ஸோ எக்ஸ்கலேட்டர் சொல்லுவோம் லிஃப்ட், அப்படியே லிஃப்ட்டோட இன்னொன்று எலிவேட்டர், எலிவேட்டர் ஆர் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எக்ஸ்கலேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் எல்லாம் நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ஐ மீன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லாம் வந்து ஆன் ஆஃப் வருதுல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர் டிவைசஸ் தான். ஸோ இதனால் இது மூலியமாகவும் உங்களுக்கு அந்த ஸ்பைக்ஸ் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ஜ் ப்ரொடக்ட் டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் அந்த சர்ஜ் சோர்சஸ் வந்து இது மூலியமாலாம் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது.
சரிங்களா. ஸோ இது வந்து சர்ஜோடைய சோர்சஸ். ஸோ இதோட கேட்டகரி, இதோட வந்து லொக்கேஷன் வைஸ், இது யூஸ் பண்ற லொக்கேஷன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேட்டகரி சி அப்படின்னா டாப் மோஸ்ட் எண்ட்ல யூஸ் பண்றது, அதாவது டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்குல்ல, பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சைட்ல யூஸ் பண்றது தான் கேட்டகரி சி சர்ஜ் ப்ரொடெக்டர். ஸோ கேட்டகரி பி சர்ஜ் ப்ரொடெக்டர்னா ஒரு எல்டி பேனல்ல இல்ல ஒரு பஸ் பார் சிஸ்டத்துல யூஸ் பண்றதுலாம் வந்து கேட்டகரி பி சர்ஜ் ப்ரொடெக்டர். லொக்கேஷன் வைஸ், லொக்கேஷன் யூஸ் பண்ற லொக்கேஷன் வைஸ் கேட்டகரி ஏ, பி, சி. சி வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல யூஸ் பண்றது, பி வந்து எல்டி சிஸ்டத்துல யூஸ் பண்றது, சினா ஒன்றும் இல்லை நீங்க வீட்டில் வந்து ஒரு அவுட்லெட், சின்ன சின்ன அவுட்லெட் நம்ம யூஸ் பண்றோம்ல 6 ஆம்ப்ஸ் 16 ஆம்ப்ஸ்ல ஒரு ஸ்பைக் பஸ்டரை கனெக்ட் பண்ணி இல்லை அந்த இடத்துல ஒரு சர்ஜ் ப்ரொடெக்டரை போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஏல வந்துடும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சர்ஜுனா என்ன அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சர்ஜோட காம்பனண்ட்டு நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜோட காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேமஸான காம்பனண்ட் அப்படின்னா எம்ஓவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சர்ஜ் ப்ரொடக்டருடைய காம்பனண்ட்டு, நிறைய காம்பனண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சர்ஜ் அப்படின்னா என்ன, சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து சடன் ரைஸ் இன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இஸ் கால்ட் ஏ சர்ஜ். அது சர்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணி அந்த சர்ஜை நம்ம வந்து டைவெர்ட் பண்ணலாம். அப்படி டைவெர்ட் பண்ணலாம் உங்கள் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகும். இன்னொன்று இது கேட்டகரி வைஸ் வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணுற பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு சொல்லி யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுங்க. இதை பற்றி இன்னும் டெப்த்தாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.